தமிழ்நாடு முழுவதும் 300 ரேஷன் கடைகளில் தக்காளி விற்பனை. ஒருவருக்கு 1 கிலோ மட்டுமே 60 ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சிக்கியது முக்கிய சான்று. ஜெயலலிதா இருந்த அறையின் உடைக்கப்பட்ட பூட்டை மீட்டது சிபிசிஐடி. சைதாப்பேட்டை எம்சி ராஜா கல்லூரி விடுதி வளாகத்தில் புதிய விடுதி முதலமைச்சர் முக ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். எம்சி ராஜா ஆண்கள் கல்லூரி மாணவர் விடுதி வளாகத்தில் 44.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள நவீன வசதிகளை கொண்ட விடுதி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மகள் மற்றும் கணவருடன் திமுக கவுன்சிலர் தேவிப்பிரியா தற்கொலை. காரணம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை. அமர்நாத் யாத்திரை சென்ற தமிழர்கள் 21 பேர் நிலச்சரிவால் ஊர் திரும்ப முடியாமல் தவிப்பு. மீட்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வீடியோவில் கோரிக்கை. நவம்பர் 12 தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்ல பயணிகள் ஆர்வம். நவம்பர் 9 ரயில்களில் இரவு பயணத்திற்கான டிக்கெட் முன்பதிவு 8 நிமிடத்தில் வெற்றி தீர்ந்தது. நவம்பர் 9 மதுரை கோவை செல்லும் பகல் நேர ரயில்களில் டிக்கெட் உள்ளது. நவம்பர் 10 ரயில் டிக்கெட் முன்பதிவு நாளை தொடக்கம். சென்னை கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ தக்காளி மீண்டும் 140 ரூபாயாக உயர்ந்தது. கிலோ 220 ரூபாய்க்கு விற்கப்படும் சின்ன வெங்காயத்தை வாங்க ஆள் இல்லை. குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஜூலை 20 பணி ஒதுக்கீட்டு கலந்தாய்வு. ஒரு பணியிடத்திற்கு 3 பேர் வீதம் அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக TNPSC தகவல். மக்கள் இயக்க நிர்வாகிகளை இன்று 2 சந்திக்கிறார் விஜய். சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தொடர உள்ள ஆலோசனை. திரையரங்குகளில் விற்கப்படும் உணவுகளுக்கான GST 18% குறைப்பு. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு 28% வரி வசூலிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் MBBS மற்றும் BDS படிப்புக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். இதுவரை 33,000 அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல். இமாச்சலத்தை மிரட்டிய கனமழையின் கோர முகத்தை படம் பிடித்து காட்டும் ட்ரோன் காட்சி. கரையோர பகுதிகளில் இருந்த கட்டுமானங்கள் முழுமையாக சிதிலமடைந்த சோகம். டெல்லியில் அபாய அளவை தாண்டி கரை புரளும் யமுனை நதி. கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம்.